Biology Tree. Dear friends and researchers, greetings from Smart Biology Tricks. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிசர்ச்சர்ஸ் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபைனலி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ரெஃபரன்சிங் சாஃப்ட்வேர் மென்ட்லி. ஸோ மென்ட்லி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மென்ட்லி சாஃப்ட்வேர் ஃப்ரீலி அவைலபிள் இன் தி இன்டர்நெட். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்புக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மேனுவலாக நம்ம ரெஃபரன்ஸ் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஜாபு. ஸோ நம்ம டைப் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம கூகுள் ஸ்காலரில் காப்பி பேஸ்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அதை பற்றின வீடியோவே நம்ம சேனல்லே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். பட் மென்ட்லி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. வித்தின் சிங்கிள் கிளிக்கில் நம்மளோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை சீக்கிரமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ஜேர்னல்லேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் மெயில் வந்துருச்சுன்னா கூட நம்ம அடுத்த ஜேர்னலுக்கு நம்ம ஈஸியாக சிங்கிள் கிளிக்கில் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மென்ட்லி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட யூசர் லாகின்குள்ளே போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் அப்படின்னு இருக்கும். ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆடில் போயிட்டு நம்மளோட என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம சைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மேனுவலாக நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். அதாவது டெஸ்க்டாப்பில் இருந்து நம்மளோட மென்ட்லியோட யூசர் லாகின்குள்ளே அந்த ஆர்டிக்கலோட PDF-ஐ நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் டெஸ்க்டாப் நீங்கள் மாறி ஒர்க் பண்ணுறப்ப கூட ஜஸ்ட் நீங்கள் மென்ட்லியை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லாகின் கொடுத்தீங்கன்னா கூட இந்த ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களோட லாகினில் இருக்கும். ஸோ யூ கேன் இமீடியட்லி சேஞ்ச் யுவர் ஆர்டிக்கல், அதாவது மேனுஸ்கிரிப்டோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேறு ஊரில் இருக்கிறப்போட வேறு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட மேனுஸ்கிரிப்டோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். ஆன்லைனில் வந்து சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் உங்களோட யூசர் லாகின் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிக்கலும் இருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நீங்கள் கிளிக் பண்ணுறப்பயே அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ மென்ட்லி சாஃப்ட்வேரை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்டையர் மேனுஸ்கிரிப்ட் எடிட்டிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது ரெஃபரன்சிங் அலைன்மெண்ட்டை ரொம்பவே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் இன்செர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இன்செர்ட் மேலே வந்து ட்ராப் டவுன் பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸில் மேலே ட்ராப் டவுன் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்டன்ஸில் ரெஃபரன்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கோ டு மென்ட்லி இல்லைன்னா ஓப்பன் மென்ட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் மென்ட்லியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே மென்ட்லியோட யூசர் லாகின்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஆர்டிக்கலை சைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிக்கலை கிளிக் பண்ணிவிட்டு சைட் அப்படின்னு மேலே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெஃபரன்ஸோட ஃபார்மேட் வந்து அந்த சைட்டேஷன் வந்து உங்களோட வேர்டு டாக்குமெண்ட்டில் வந்து காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகிடும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கெல்லாம் நீங்கள் கர்சரை வச்சு ஓப்பன் மென்ட்லி கொடுத்துட்டு உங்களோட மென்ட்லியில் இருக்கக்கூடிய உங்கள் ஆர்டிக்கலை சைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் மெத்தட் ரிசல்ட் இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ரெஃபரன்ஸ்னு எழுதுவோம். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணது கிடையாது, மென்ட்லி சாஃப்ட்வேர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன ரெஃபரன்ஸ் ஃபார்மேட்டிங் லிஸ்ட்டு. ஸோ இந்த இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத வந்து காமிக்கிறது வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை ஃபார்மேட்டை பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்து ரெஃபரன்ஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகம். அது வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இதை யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நீங்கள் மென்ட்லி இல்லை வந்து ஜொட்டேரோ இந்த மாதிரியான ரெஃபரன்சிங் ஃபார்மேட் சாஃப்ட்வேர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்னா ரொம்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் தீஸ் சப்மிட் பண்ண போகிறீங்க இல்லை மேனுஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் நான் வந்து சப் டாபிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சப் டாப்பிக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு
கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் பிப்ளியோகிராஃபியை கிளிக் பண்ணுறேன். ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிக்கலில் நம்ம சைட் பண்ண எல்லா ரெஃபரன்ஸோட நேம்ஸும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல் ரெஃபரன்ஸும் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் பாக்ஸில் ஜேர்னலோட இது இருக்கும், அந்த ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஜேர்னல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஜேர்னலுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் ஸ்டைல் என்னவோ அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாமே மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஃபார்மேட் இருக்கிற எம்எல்ஏ, ஏபிஏ, வேன்கோவர், ஹார்வர்டு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டும் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். இல்லை சில ஜேர்னல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மேட் வச்சுருப்பாங்க, 1, 2, 3 போடுவாங்க. சில ஜேர்னல்ஸில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் இருக்கும், டாட்டு கமா வைக்கிறதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு ஜேர்னல்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜேர்னலோட நேமை ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னலை அதில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் தி ஸ்டைல் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜேர்னலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு சிம்பிள் கிளிக்கு சிங்கிளாக கிளிக்கில் வந்து என்டையராக மாறிடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் ரிசர்ச் ஸ்காலர் ஆர் இஃப் யூ ஆர் எனி டெக்னிக்கல் பர்சன், நீங்கள் வந்து இதை வந்து இதை ஏதாவது இந்த மென்ட்லி சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ தட் ஃபீட்பேக் வில் என்கரேஜ் மீ டு அப்லோட் மச் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸ். Thank you, one and all.